இந்த பெண் தற்கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நம்முடைய காவல்துறை நம்ம சொல்றோம்ல பெருமையா, ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை, அந்த பொண்ணு மேல இருந்த நகல் கீரல் யாருடையது, அதனுடைய ஃபேண்ட்டு அந்த நாடா முன்பக்கம் கட்டணும். ஒரு பெண்ணு தானே அந்த ஃபேண்ட்டை போட்டுருந்தா முன்பக்கம் தான் கட்டுவாங்க, பின்பக்கம் கட்டப்பட்டிருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என் கையில் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், உடல் முழுவதும் ரத்தம், உடை முழுவதும் ரத்தம். இந்த ரத்தம் எப்படி கசிஞ்சது? அவங்க விழுந்த இடத்துல ஏன் ரத்தக்கரை இல்லை, ஏன் அங்கே ரத்தம் கசியல? அப்போ இந்த மாதிரி மர்மமான வினாக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பதிலளிச்சிருக்கணும். ஏன் சிஓ அன்றைக்கு 5 நாள் ஆகி ஏன் அந்த பள்ளிக்கு போகலை? மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றுக்கு வரவர் ஏன் அதுக்கு முதல் நாள் போகலை? அடுக்கடுக்கான கேள்விகள் வருது இல்லையா எங்களுக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வன்முறையை நாங்கள் நியாயப்படுத்தலை, வன்முறை தவறு, வன்முறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படட்டும், அதை அந்த வழக்கை சந்திக்கிட்டால் எங்கள் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு நான் தான் தமிழ்நாட்டிலேயே இந்த பெண்ணுடைய இந்த படுகொலைக்கு முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். அது வரையில் எந்த அரசியல் கட்சியும் எந்த அமைப்பு அறிக்கை கொடுக்கல. என்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளை அனுப்பிதான் நாங்கள் நீதி கேட்டோம். முதல் போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். அப்போ 3 நாட்களாக நாங்கள் அமைதியாக தொடங்கி அமைதியாக கோரிக்கை வைத்த போது எங்களை கண்டுகல, எங்களை அழைத்து பேசல, இந்த பெற்றோர்கள் அழைத்து ஆட்சித்தலைவர் பேசல, மாவட்ட நிர்வாகம் பேசல. ஏன் நானே உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்ட போது காவல்துறை அதிகாரிகள் என் போனே எடுக்கல. நான் சொல்றேன், இந்த கொலையில இந்த பிரச்சனை இப்படி இப்படி இன்னும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க, இந்த பையன் வந்து ஒரு புட்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க, அங்க காண்டம் கடந்ததுன்னு சொல்றாங்க, இந்த ஆங்கில விசாரிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான சீஃப் அதிகாரியை தொடர்பு கொண்டு அவரே போன் எடுக்கல, ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சி தலைவர். அப்ப நானே நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு அநீதியை குறித்து உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனா போன் எடுக்கலன்னா அந்த பெற்றோருடைய குரலுக்கு என்ன மாவட்ட நிர்வாகம் செவி சாய்ச்சிருக்கோம்? ஆனால் பள்ளியினுடைய செயலாளர் சொன்னது முற்றிலும் நான் மறுதளிக்கிறேன். ஆவணங்கள் என்பது எல்லா மாணவர்கள்கிட்ட ஐடென்டி கார்டு இருக்கு. அவங்க 1வதுலேருந்து எல்கேஜிலேருந்து அங்கே படித்தாங்கன்னா அந்த அடிப்படையில் டிசி தான், தனியார் டிசி தான். அது டிசி புத்தகம் லட்சக்கணக்கான அடித்து வச்சுருப்பாங்க, அது எப்போ வேணுமாலும் எழுதி பேர் டிசி கொடுத்துலாம். அதனால் பெற்றோர்களை, இதர பெற்றோர்களை இந்த குடும்பத்துக்கு, ஸ்ரீமதி குடும்பத்துக்கு எதிராக திருப்புகிற ஒரு சதியைத்தான் அந்த செயலாளருடைய அறிக்கை வெளியிட்டதை தவிர அந்த டிசி நான் கொடுக்க முடியாது. ஒரு தனியார் பள்ளியில் டிசி, ஒரு டிசியில்னா ஒரு டிசி கொடுக்க முடியாதா? இவ்வளவு வன்முறைகள் நடந்தும் இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பிறகு கூட இன்னும் அந்த பகுதியில் மக்கள் கொந்தளிப்பாக இருக்காங்க. அதனால் அந்த கொந்தளிப்பை நாம் நிறுத்தணும்னு சொன்னால் நீங்கள் பட்டவர்த்தனமாக எதுக்கு நம்ம ஊடகம் இருக்கோம், பத்திரிக்கை இருக்கோம், வந்து சொல்லுங்க இன்னார விசாரிச்சு இன்னார சட்டத்துக்கு புறமா சந்தேகத்துக்குரிய வந்திருக்கிறாரு, இவர் வந்து ஏற்கனவே இந்த பெண்ணு கிட்ட நடந்திருக்காரு, இந்த பெண் ஏற்கனவே இறந்திருக்கு, இதில் வந்து ஏற்கனவே பல கட்சிகள் அங்கே இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இந்த பள்ளிக்கு எதிராக, இந்த பள்ளியை கம்பல்சரியாக இழுத்து மூடணும் அப்படின்னு. அப்போ எல்லா அரசியல் கட்சிகள் பெற்றோர்கள் எல்லாருடைய வற்புறுத்தல் வேண்டுகோளையும் புறந்தள்ளி அங்கே இருக்கிற ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய துணையோடு தான் அந்த பள்ளி இத்தனை ஆண்டு காலமாக எல்லா வழக்கையும் எதிர்கொண்டு வராங்க. அப்போ இதில் வந்து அந்த பள்ளிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில அரசு உயரதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இனம் காணப்பட வேண்டும், அவர்கள் களையப்பட வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோள். கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வந்த எங்கள் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி அவர்களின் இறப்புக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தை முன் நிறுத்தி மிக கடுமையான உச்சபட்ச தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் நடந்த உடல் பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு உடல் முழுவதும் நகைக்கீரல்கள் இருந்ததாகவும், கழுத்து பகுதி, மார்பு பகுதி, வயிற்றுப்பகுதியிலே இரத்த கீரல்கள் இருந்ததாகவும் மருத்துவர்கள் தங்கள் முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக ஒரு பெண் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டால் அவர் உடல் முழுவதும் எப்படி நகைக்கீரல்கள் இருக்கும், இந்த நகைக்கீரல்களுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஸ்ரீமதி தாயார் உள்ளிட்ட குடும்பத்தினர், அவருடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், மாணவர்கள், எங்களை போன்ற அரசியல் கட்சிகளினுடைய கோரிக்கை. ஆனால் நேற்றைய தினம் வரையிலும் மாவட்ட நிர்வாகம் ஏன் அதை குறித்து விசாரணை செய்யவில்லை? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் உயரதிகாரிகள், மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அதிகாரி ஏன் அந்த பள்ளிக்கு சென்று இந்த கோணத்தில் விசாரணை தொடங்கவில்லை? இறப்பு நேரிடுவதற்கு முன்பாகவே பள்ளியிலிருந்து அனைத்து விடுதி மாணவர்களும் வெளியேற்றப்பட்டதின் நோக்கம் என்ன? அடுத்து அங்கிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல் நாள் இறப்புக்கு முதல் நாள் இரவே தகவல் சொல்லி நாளை பள்ளி விடுமுறை, நீங்கள் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று பள்ளி நிர்வாகம் அறிவுறுத்தினுடைய நோக்கம் என்ன? இப்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க அங்கே சென்று உள்துறை செயலாளரும் தமிழக டிஜிபி அவர்களும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.
இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் 3 நாட்களாக ஜனநாயக ரீதியாக போராடிய அந்த பொதுமக்களுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு, அவருடைய தாய்க்கு அந்த கண்ணீரோடு வைத்த கோரிக்கைக்கு ஏன் அரசு உயரதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை? தற்போது மாபெரும் ஒரு மக்கள் போராட்டத்தின் ஊடாக அங்கு ஒரு நடக்கக்கூடாத ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கிறது. அதை யாரும் நாங்கள் வரவேற்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு அநியாயமாக 12வது வகுப்பு மாணவி அங்கு பாலியல் வல்லூருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். அதை மறைத்து அவராகவே தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு, குறைந்தபட்சம் பெற்றோர்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையை விசாரிக்க கூட முன்வராத அரசு உயரதிகாரிகளின் மெத்தன போக்குதான் இவ்வளவு பெரிய கலவரத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு அரசு அலுவல் பெருமக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் அங்கு 4 டாக்டர்களை கொண்ட ஒரு குழுவை நியமனம் செய்து மறு உடல் பரிசோதனை செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பையும் நான் வரவேற்கிறேன். அந்த ஸ்ரீமதியினுடைய தாய் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவை பதிவு செய்து அனுப்பியிருந்தார். நாங்கள் இதற்காக நீதி கேட்கிறோம், போராடுகிறோம் அண்ணா, எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, நீங்கள் இதில் தலையிட்டு எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் என்கிற கண்ணீர் மல்க வேண்டுகோளுக்கிணங்க நான் தமிழ்நாடு அரசின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதில் எந்த வகையில் குற்றம் நடந்திருக்கும், இதில் எப்படி இது சந்தேகத்திற்குரிய மரணம், இதில் பாலியல் வல்லூருக்கு அந்த பெண் வற்புறுத்தப்பட்டிருக்கிறாரா என்கிற கோணங்களில் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் அவரிடத்தில் இந்த செய்தியை என்னால் பகிர முடியவில்லை. ஆனால் உயரதிகாரியிடத்தில் பகிர்ந்திருக்கிறேன். இனி முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு செல்ல இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த ஸ்ரீமதி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாயும் அவருடைய தாய் போராடி அந்த தாய்க்கு ஒரு அரசு வேலையும் வழங்க முன்வர வேண்டும். குறிப்பாக அரசியை மிரட்டுகின்ற இந்த தனியார் பள்ளிகள், அது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருக்கலாம், சிபிஎஸ் பள்ளிகளாக இருக்கலாம், ஆங்கிலோ இந்தியன் பள்ளிகளாக இருக்கலாம், இந்த பள்ளிகள் இந்த நீதி தருவதற்கு மறுத்த காரணத்தினாலே ஏற்பட்ட வன்முறையை மட்டும் காரணமாக கூறி அரசியே இன்றைக்கு மிரட்டுகிற தோணியில் பள்ளிகளை நாங்கள் திறக்க மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். இதை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அனுமதிக்கக்கூடாது. இந்த தனி புற்றுவிசில் போல் முளைத்து கல்வி கொள்ளையில் ஈடுபடுகின்ற, மாணவர்களை வாட்டி வதைக்கின்ற, சித்திரவதைக்கு உள்ளாக்கின்ற, பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கின்ற, பல்வேறு பள்ளிகளில் தண்டனையிலிருந்து தப்பியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வேண்டுவது, இந்த தருணத்தை பயன்படுத்தி இதுபோன்ற பள்ளிகளை உடனடியாக அரசுடைமை ஆக்குவதற்கு முன்வர வேண்டும். என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் பள்ளிகளையுமே அரசுடைய ஆக்கலாம். சென்னையில் இருக்கிற சில ஆங்கில இந்திய பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில், சிபிஎஸ் பள்ளிகளில் ஒரு எல்கேஜி அட்மிஷனுக்கு 5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா நன்கொடை வாங்குறாங்க. குழந்தை கருவில் இருக்கின்ற போதே திருவான்மையூரில் இருக்கிற ஒரு பள்ளியில் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்முடைய அரசு அனுமதித்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது போன்ற பள்ளி நிர்வாகத்தின் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்க முன்வர வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளியின் தாளாளர், செயலாளர், முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த பள்ளியினுடைய தாளாளர்களுடைய மகன் இருவர் தொடர்ச்சியாக அங்கு இருக்கிற மாணவிகளிடத்தில் வல்லூர், அதாவது பாலியல் வல்லூருக்கு சில மாணவிகள் சீண்டப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அன்னோன் டைமில் இந்த பள்ளியின் தாளாளர் மகன் அந்த விடுதியில் இருந்து இறங்கி வருவதாக ஒரு வீடியோவை பொதுமக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு மகன் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக கடந்த காலங்களில் 6 உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் முறையாக விசாரித்து குற்றமளித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதேபோன்று
திட்டக்குடி அருகே பட்டூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு 10ஆம் வகுப்பு படித்த மாணவியை 3 மனித மிருகங்கள் காட்டு மிராண்டிகள் பிறந்தநாள் விழாவிற்கு வாருங்கள் என்று அழைத்து அவர்களை நாசப்படுத்தி கதற கதற கற்பழித்திருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த வீடியோவை ஷேர் செய்த ஒருவரும் கைது செய்திருக்கிறார். ஆனால் அந்த வீடியோவை காமித்து திரும்பவும் அந்த மாணவியை பாலியல் வல்லூருக்கு அழைத்த ஓநாய்கள் கைது செய்யப்படவில்லை. அந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரையில் நிவாரணம் அளிக்கவில்லை. ஆக இதுபோன்ற மிக சென்சிட்டிவான விஷயங்களில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள் தங்கள் மெத்தன போக்கை தவிர்த்து உடனடியாக நடவடிக்கை இறங்க வேண்டும். பட்டூர் விஷயத்திலும் அதுபோன்ற நடவடிக்கை இதுவரையிலும் இல்லை. ஆனால் காவல்துறை தனது கடமையை சிறப்பாக செய்தது. உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு அந்த பெண்ணை அனுப்பி சோதனை அடிப்படையில் அந்த பெண் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே அதை செய்த அந்த காட்டு மிராண்டிகள் மனித மிருகங்களை கைது செய்தார்கள். ஆக அதை நாங்கள் அமைதியான முறையில் அரசுக்கு வேண்டுகோள் வைத்தோம். இதுபோன்ற கலவரங்களில் பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை. ஆனால் அமைதியான முறையில் அணுகிற பிரச்சனையை அரசு எவ்வாறு கையாளுகிறது என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. இப்ப இந்த ஸ்ரீமதிக்காக ஒட்டுமொத்த பகுதியில் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு, மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டு, அது போராட்ட பின்பு வன்முறையாக வடித்த பிறகு ஹோம் செக்ரட்டரி அங்கே செல்கிறார், டிஜிபி அங்கே செல்கிறார். ஆனால் அமைதியான முறையில் இந்த நிமிடம் வரையில் நீதி கேட்டு, குடும்பத்திற்கு உதவி கேட்டு, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்கிற திட்டக்குடி பட்டூர் மாணவிக்கு ஏன் இந்த உயரதிகாரிகள் கடக்கன் பார்வை இன்னும் எட்டப்படவில்லை? ஏன் இங்கே சென்ற உள்துறை செயலாளர் கற்பழிக்கப்பட்டதை உறுதி செய்யப்பட்ட பெண் வீட்டிற்கு சென்று இதுவரையில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட ஆறுதல் சொல்லவில்லை? தமிழக அரசுடைய பிரதிநிதிகள் யாரும் செல்லவில்லை. இது போன்ற சம்பவங்களால் தான் மக்களை எழுச்சி கொள்ள வைக்கிறது, கோவப்பட வைக்கிறது, ஆத்திரப்பட வைக்கிறது. வேறு வழியின்றி மக்கள் வீதிக்கு வர நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மிக கடுமையான நடவடிக்கையை, ஸ்ரீமதியை இந்த நிலைக்கு தள்ளியவர்கள் யார் என்பதை மாவட்ட நிர்வாகம் அரசும் அம்பலப்படுத்த வேண்டும். இதில் நாங்கள் யார் தாளாளரை சந்தேகப்படுறதா, கல்லூரி முதல்வரை சந்தேகப்படுறதா, தாளாளருடைய மகன்களை சந்தேகப்படுவதா, அங்கு வேறு வேலையில் இருந்த ஆண்களை சந்தேகப்படுவதா? ஆக இந்த குற்றத்தை யார் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய அரசும் நம்முடைய காவல்துறை மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தினால்தான் இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த 2 மாணவிகளுக்கும் உடனடியாக உரிய நிவாரணத்தை அறிவித்து அவருடைய பெற்றோர்களுக்கான அரசு வேலைவாய்ப்பை வழங்கி இனி தமிழ்நாட்டில் எந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதுபோன்ற மாணவிகள் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுவதும் கற்பழிக்கப்படுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த பள்ளிகள், அந்த நிர்வாகங்கள் இழுத்து மூடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். என்னுடைய கோரிக்கை இன்னும் சொல்ல போனால், கடந்த கூட்டத்தொடரில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையுடைய கவனத்திற்கு 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நான் பெயர் குறிப்பிட்டு, இந்த பள்ளிகள் எல்லாம் கல்வி கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள், அங்கு ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நான் இந்த பள்ளிகளை குறித்து எனக்கும் புகார் வந்திருக்கிறது, நான் விசாரிக்கிறேன் என்று சொன்னார். ஆக அந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது போல் இந்த பள்ளிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை கேட்டால் இந்த தனியார் பள்ளிகளே வேண்டாம், அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து, இது அரசுடைய கொள்கை முடிவு, அதனால் நீதிமன்றங்களில் தலையிடக்கூடாது. இப்படி அநியாயம் அக்கிரமம் செய்கின்ற பள்ளிகள் மீது நாங்கள் அரசு எடுக்கிற நடவடிக்கை நீதிமன்றம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் பிபி என்று சொல்லக்கூடிய மாநில வழக்கறிஞர்களை அனுப்பி நீதிபதிகளோடு முறையான நம்முடைய வாதத்தை எடுத்து வைத்து தமிழக அரசு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. கண்டிப்பா எல்லா பள்ளிகளுமே அரசுடைய ஆக்கணும். அது குறிப்பாக அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆவர அந்த பள்ளிகள் ஒரு நிமிடம் கூட
தாமதம் செய்யாமல் உடனடியாக அரசை இழுத்து மூடணும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது காவல்துறை, அது சிசிடி இருக்கு, எல்லாம் நம்முடைய கேமராக்கள், அத்தனை கேமராக்களும் அங்கே நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க, பல்வேறு சமூக ஊடகங்கள் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிட்ட வேண்டாங்களே, அதுக்காக அங்கே 144 போட்டு மளிகை கடைக்கு வர்றவன், பஸ் ஸ்டாண்டில் வர்றவன், போகிற வர்றவன்லாம் கைது செய்யக்கூடாது. வீடியோ ஃபுட்டேஜில் யார் வன்முறையில் ஈடுபட்டாங்களோ அவர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்யிட்டு சட்டத்தை முன் நிறுத்திட்டோம், வேண்டாம் அப்படிங்களே. அதற்கு முன்பாக இந்த பெண் தற்கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நம்முடைய காவல்துறை, நம்ம சொல்கிறோம்ல பெருமையாக, ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை, அந்த பொண்ணு மேலே இருந்த நகைக்கீரல் யாருடையது, அதனுடைய ஃபேண்ட்டு அந்த நாடா முன்பக்கம் கட்டணும், ஒரு பெண்ணு தானே அந்த ஃபேண்ட்டை போட்டிருந்தால் முன்பக்கம் தான் கட்டுவாங்க, பின்பக்கம் கட்டப்பட்டிருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என் கையில் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், உடல் முழுவதும் ரத்தம், உடை முழுவதும் ரத்தம். இந்த ரத்தம் எப்படி கசிஞ்சது? அவங்க விழுந்த இடத்துல ஏன் ரத்தக்கரை இல்லை, ஏன் அங்கே ரத்தம் கசியலை? அப்போ இந்த மாதிரி மர்மமான வினாக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பதிலளிச்சிருக்கணும். ஏன் சிஓ இன்றைக்கு 5 நாள் ஆகி ஏன் அந்த பள்ளிக்கு போகலை? மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றுக்கு வரவர் ஏன் அதுக்கு முதல் நாள் போகலை? அடுக்கடுக்கான கேள்விகள் வருது இல்லையா எங்களுக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வன்முறையை நாங்கள் நியாயப்படுத்தலை, வன்முறை தவறு, வன்முறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படட்டும், அந்த வழக்கை சந்திக்கிட்டால் எங்கள் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு நான் தான் தமிழ்நாட்டிலேயே இந்த பெண்ணுடைய இந்த படுகொலைக்கு முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். அது வரையில் எந்த அரசியல் கட்சியும் எந்த அமைப்பு அறிக்கை கொடுக்கல. என்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி தான் நாங்கள் நீதி கேட்டோம். முதல் போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். அப்போ 3 நாட்களாக நாங்கள் அமைதியாக தொடங்கி அமைதியாக கோரிக்கை வைத்த போது எங்களை கண்டுகளை, எங்களை அழைத்து பேசலை, இந்த பெற்றோர்களை அழைத்து ஆட்சித்தலைவர் பேசலை, மாவட்ட நிர்வாகம் பேசலை. ஏன், நானே உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்ட போது காவல்துறை அதிகாரிகள் என் ஃபோனே எடுக்கலை. நான் சொல்கிறேன், இந்த கொலையில் இந்த பிரச்சனை இப்படி இப்படி இன்னும் நேரில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இந்த பையன் வந்து ஒரு புட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே காண்டம் கடந்ததுன்னு சொல்கிறாங்க, இந்த ஆங்கிலில் விசாரிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான சீஃப் அதிகாரியை தொடர்பு கொண்டு அவரே ஃபோன் எடுக்கலை. ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சித் தலைவர், அப்போ நானே நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு அநீதியை குறித்து உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனால் ஃபோன் எடுக்கலைன்னா அந்த பெற்றோருடைய குரலுக்கு என்ன மாவட்ட நிர்வாகம் செய்தி சாய்ச்சிருக்கோம்? அரசு உடந்தையாக இருக்குன்னு சொல்லலை, அரசில் இருக்கிற உயர் அதிகாரிகள் சிலர் அந்த பள்ளிக்கு உடனடியாக இருக்கிறார்கள், ஆதரவாக இருக்கிறார்கள். ஆவணங்கள் அது எல்லாமே தவறு, அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் பள்ளியினுடைய செயலாளர் சொன்னது முற்றிலும் நான் மறுதளிக்கிறேன். ஆவணங்கள் என்பது எல்லா மாணவர்கள்கிட்ட ஐடென்டி கார்டு இருக்கு, அவங்க 1வதுலேருந்து LKGலேருந்து அங்கே படித்தாங்கன்னா அந்த அடிப்படையில் டிசி தான், தனியார் டிசி தான், அது டிசி புத்தகம் லட்சக்கணக்கான அடித்து வச்சுருப்பாங்க, அது எப்போ வேணுமாலும் எழுதி பேர் டிசி கொடுத்துலாம். அதனால் பெற்றோர்களை, இதர பெற்றோர்களை இந்த குடும்பத்துக்கு, ஸ்ரீமதி குடும்பத்துக்கு எதிராக திருப்புகிற ஒரு சதியைத்தான் அந்த செயலாளருடைய அறிக்கை வெளியிட்டதை தவிர அந்த டிசி நான் கொடுக்க முடியாது. ஒரு தனியார் பள்ளியில் டிசி, ஒரு டிசி இல்லைனா ஒரு டிசி கொடுக்க முடியாதா? இல்லை, அது எல்லாம் நம்ம காவல்துறை எடுத்துக்கிச்சு. அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம காவல்துறை வந்து மிகச்சிறந்த காவல்துறை, அதனால் மிக திறமையானவர்கள். இதுக்கு காரணமானவர்கள், வன்முறை செய்தவர்கள் யார், இந்த பெண் இறப்புக்கு காரணமானவர்கள் அனைத்தையும் மக்கள் மத்தியில் உங்களை போன்ற ஊடகத்தை அழைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்போ தான் இதனுடைய கோபங்கள் இன்னும் இவ்வளவு வன்முறைகள் நடந்தும் இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பிறகு கூட இன்னும் அந்த பகுதியில் மக்கள் கொந்தளிப்பாக இருக்காங்க. அதனால் அந்த கொந்தளிப்பை நாம் நிறுத்தணும்னு சொன்னால் நீங்கள் பட்டவர்த்தனமாக எதுக்கு நம்ம ஊடகம் இருக்கோம், பத்திரிகை இருக்கோம், வந்து சொல்லுங்கள், இன்னாரை விசாரித்து இன்னார் அங்கே சட்டத்துக்கு புறமா சந்தேகத்துக்குரிய வந்திருக்கிறாரு, இவர் வந்து ஏற்கனவே இந்த பெண்ணுக்கிட்ட நடந்திருக்காரு, இந்த பெண் ஏற்கனவே இறந்துருக்கு, இதில் வந்து ஏற்கனவே பல கட்சிகள் அங்கே இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, இந்த பள்ளிக்கு எதிராக, இந்த பள்ளியை கம்பல்சரியாக இழுத்து மூடணும் அப்படின்னு. அப்போ எல்லா அரசியல் கட்சிகள், பெற்றோர்கள் எல்லாருடைய வற்புறுத்தல் வேண்டுகோளையும் புறந்தள்ளி அங்கே இருக்கிற ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய துணையோடு தான் அந்த பள்ளி இத்தனை ஆண்டு காலமாக எல்லா வழக்கையும் எதிர்கொண்டு வராங்க. அப்போ இதில் வந்து அந்த பள்ளிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில அரசு உயரதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இனம் காணப்பட வேண்டும், அவர்கள் களையப்பட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். நன்றி. Thank you.